இன்றைய தலைப்புச் செய்திகள். நாடு சுயசார்பு நிலையை அடைவதால் விவசாயிகள், தொழிலாளர்கள், நடுத்தர வர்க்கத்தினரின் வாழ்வாதாரம் மேம்படும், பிரதமர் நரேந்திர மோடி. லடாக் எல்லையில் ஒரு அங்குலம் நிலத்தை கூட சீனாவுக்கு விட்டுத்தர முடியாது, நாடாளுமன்றத்தில் அறிக்கை அளித்த பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இலங்கை அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது, மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். சமூக வலைதளங்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் எச்சரிக்கை. இயற்கை எரிவாயுவில் இயங்கும் நாட்டின் முதலாவது டிராக்டர் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நாளை தொடங்கி வைக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு ஒரு மணி நேரம் நீட்டிப்பு, சென்னையில் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அறிவிப்பு. சிறுபான்மை மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட அரசு உறுதுணையாக இருக்கும், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.